பெருமையுடன் சித்திரை செல்வகுமாரப்பனின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகவன சிஎஸ்கே நிறுவனத்துடைய தலைவர் அருமை என்று வாய்ப்பிருக்கிறார். புதுக்கோட்டையில் சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பவுண்டேஷன் நிறுவனர் சித்திரை செல்வன் தலைமையில் புதுக்கோட்டை தஞ்சை சாலையிலான மச்சுவாடியில் மாட்டு வண்டி, குதிரை வண்டி மற்றும் சைக்கிள் எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, தஞ்சாவூர், திண்டுக்கல், தேனி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெரிய மாட்டு வண்டி பிரிவில் 10 மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 17 மாட்டு வண்டிகளும், அதே போன்று குதிரை வண்டிகளில் பெரிய குதிரையில் 10 வண்டிகளும் பங்கேற்றது. இந்த பந்தயத்தில் பெரிய மாட்டு வண்டிக்கு போக வர 8 மைல் தூரமும், அதே போன்று சிறிய மாட்டு வண்டிக்கு போக வர 6 மைல் தூரமும், அதே போன்று பெரிய குதிரைக்கு 10 மைல் தூரமும், சிறிய குதிரைக்கு 8 மைல் தூரமும் என போட்டிகள் நிர்ணயிக்கப்பட்டு நடைபெற்றது. இதில் எல்லையிலிருந்து கொடியசைத்ததும் மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் சாலையில் எல்லையை கடக்க சீறிப்பாய்ந்து ஓடின. இதனை சாலையின் இருபுறமும் இருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கைத்தட்டி உற்சாகத்துடன் கண்டு களித்தனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த பெரிய மாடு, சிறிய மாடு, பெரிய குதிரை, சிறிய குதிரை உள்ளிட்ட உரிமையாளர்களுக்கு ரொக்கப் பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பாக வண்டியை ஓட்டிய சாரதிகளுக்கும் கொடிப்பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதே போன்று சைக்கிள் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், பொய்க்கால் குதிரை, கட்டைக்கால் ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த பந்தயத்தை துவக்கி வைப்பதற்காக புதுக்கோட்டை திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செல்லப்பாண்டியன், முன்னாள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கற்பூர சுந்தர பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, திமுக நகர செயலாளர் விஜயகுமார் தொண்டைமான், தொழிலதிபர் எஸ்விஎஸ் ஜெயக்குமார் உள்ளிட்டவரும், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த போட்டி பந்தயத்தை கண்டு ரசித்தனர். இந்த போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர்.